வேற எந்த காயிலையும் இல்லாத சத்துக்கள் நம்ம நெல்லிக்காயில இருக்குங்க. இதுல பாத்தீங்கன்னா ஆரஞ்சு பழத்தை விட 20 மடங்கு விட்டமின் சி சத்து இருக்கு. ஆப்பிளை விட 3 மடங்கு புரத சத்து அதிகமா இந்த நெல்லிக்காயில இருக்கு. நெல்லிக்காயை தினமும் ஒண்ணு சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு அவ்வளவு ஆரோக்கியம். நெல்லிக்காயை பச்சையா ஒரு நாளைக்கு 2-3 வரைக்கும் சாப்பிடலாம். நெல்லிக்காயை சாப்பிட்றப்ப அதிகமா தண்ணி குடிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். இப்படி ஏராளமான சத்துக்கள் இருக்கிற இந்த நெல்லிக்காயோட இன்னும் சில சத்தான பொருட்களை சேர்த்து ஜூஸா செஞ்சு குடிச்சோம்னு வச்சிங்களேன், இன்னும் ஏராளமான ஆரோக்கிய நன்மைகள் நம்ம உடம்புக்கு கிடைக்கும். இப்போ நாம ஒருத்தர் குடிக்கிறதுக்கான இந்த ஜூஸை தயார் செய்ய போறோம். அதுக்கு 2 நெல்லிக்காயை மட்டும் நாம எடுத்துக்கிறோம். இப்போ அந்த நெல்லிக்காயில் உள்ள விதைகளை நீக்கிட்டு அதை சின்ன சின்ன துண்டா நறுக்கிக்கணும். நெல்லிக்காயில் உள்ள ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, இந்த காயை நீங்க வேக வச்சாலும் சரி, காய வச்சாலும் சரி, வெட்டி நறுக்குனாலும் சரி, இதுல உள்ள அத்தனை பயனும் வீணாகாம நமக்கு கிடைக்கும். என்னைக்கும் நம்ம வயசு 16 இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை தினமும் ஒண்ணு அவசியம் சாப்பிட்டு வரணும். இப்ப கொட்டையை நீக்கிட்டு வெட்டின இந்த 2 நெல்லிக்காய் துண்டுகளையும் ஒரு மிக்சி ஜார்ல போட்டுக்கலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி தோல் நீக்கி வச்சிருக்கேன், அதையும் இதுல சேர்த்துக்கிறேன். இப்ப இதுல ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணியை விட்டுருவோம். இதை நல்லா அரைச்சுக்கணும். இதா பாருங்க, நல்லா அரைச்சாச்சு. இப்ப இத வடிகட்டிக்கலாம். வடிகட்டுறப்ப இன்னும் ஒரு 1/2 டம்ளர் தண்ணியை இதுல சேர்த்துக்கலாம். வடிகட்டுறதுக்கு அப்புறமா ஒரு சிட்டிகை மஞ்சத்தூளை இதுல சேர்த்துப்போம். அடுத்தது ஒரு 1/2 மூடி எலுமிச்சை சாறையும் இதுல புழிஞ்சு ஊத்திக்கிங்க. உங்களுக்கு சக்கரை நோய் இருந்ததுன்னா இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு கலந்து நீங்க குடிக்க வேண்டியதுதான். சக்கரை நோய் இல்லைன்னு வச்சிங்களேன், உப்புக்கு பதிலாக தேனை கலந்து குடிக்கலாம். இதை எப்போ குடிக்கணும், காலையில வெறும் வயிற்றுல இந்த சாரை குடிச்சிங்கன்னா அவ்வளவு நல்லது. இதனால நமக்கு என்ன நன்மைன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நுரையீரலை பலப்படுத்துகிற சக்தி இந்த சாருக்கு இருக்கு. அதுவும் இதில் இருக்கிற விட்டமின் சி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். அதனால நம்மளுக்கு எந்த நோயும் அவ்வளோ சீக்கிரத்தில் அண்டாது. இதில் கால்சிய சத்தும் அதிகமாக இருக்கு, அதனால எலும்புகள் உறுதியாகும். நம்ம இதய வால்வுகளில் இரத்த குழாய்களில் ஏற்படுற அடைப்பையும் இது நீக்குது. அதனால மாரடைப்பு வர்றதுக்கான வாய்ப்பையும் இது குறைக்குது. வயிற்றுல ஏற்படுற கோளாறுகளை இது நீக்கும். அதே மாதிரி உடம்புல எங்கேயாவது காயங்கள் இருந்ததுன்னா அதை சீக்கிரமா குணப்படுத்தும். புற்றுநோயை எதிர்க்கிற சக்தியும் இந்த சாருக்கு இருக்கு. தலைமுடி கருமையா வளர வைக்கிறதுக்கு இந்த ஜூஸை நீங்க தொடர்ந்து குடிச்சிட்டு வரலாம். உங்களுக்கு உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த சாரை நீங்க குடிக்கலாம். நம்ம உடம்புல ஓடுற ரத்த சிவப்பணுக்களோட எண்ணிக்கையை அதிகரிக்கிற ஆற்றல் இந்த சாருக்கு இருக்குங்க. அதனால ரத்தத்துல ஹீமோக்ளோபின் அளவையும் இது அதிகரிக்க வைக்கும். ரத்த சோகைக்கு இது ஒரு நல்ல மருந்துனே சொல்லலாம். நம்ம உடம்புல உள்ள தோல் பகுதியை பளபளப்பாவும் சுருக்கம் இல்லாமலும் வச்சுக்கிறதுக்கு இது உதவுது. இதை நீங்க குடிச்சிங்கன்னா முகத்துல பருக்கள் எதுவுமே வராது. கோடை காலத்துல நம்ம உடம்பு சூடா இருக்குங்க, அதை தணிக்கிறதுக்கு இத மாதிரியான ஜூஸ் ரொம்ப அவசியம். இது பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல உள்ள நச்சுத்தன்மையையும் நீக்குது. ஆனா ஒருத்தருக்கு 2 நெல்லிக்காய் அப்படிங்கிற அளவுக்கு மட்டும்தான் இதுல சேர்த்துக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, நெல்லிக்காய் நல்லதுதான்னா கூட அளவுக்கு அதிகமாலாம் சாப்பிடக்கூடாது. இதை நீங்க அளவுக்கு அதிகமா எடுத்துக்கிட்டீங்கன்னா நெஞ்சு எரிச்சல் ஏற்படும். அது மட்டும் இல்லாம இது உடம்புல உள்ள சூட்டை குறைச்சி குளிர்ச்சியை ஏற்படுத்துறதுனால சிலருக்கு இதை அதிகமா எடுத்துக்கிட்டா ஒத்துக்காது, சில பிரச்சனைகளை உண்டு பண்ணும். முடிஞ்ச வரைக்கும் இதை நீங்க 1 நாள் விட்டு 1 நாள் குடிச்சிங்கன்னா உடம்புக்கு அவ்வளவு நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே பதிவிட மறந்துடாதீங்க. நீங்க இதுவரைக்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலீங்கன்னா வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதுக்கு பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலையும் அழுத்துங்க. அப்பதான் எங்களோட அடுத்தடுத்த வீடியோக்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும்.